வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். குஜராத்தில் கடந்த 2022 நடந்த அந்த கலவரம் தொடர்பான விஷயங்களை பிபிசி நிறுவனம் ஆவணப்படமாக வெளியிட்டது. இரண்டு பாகங்களாக, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடக்கூடிய பாகங்களாக வெளியிடப்பட்ட அந்த ஆவணப்படம் என்பது வெளிவந்தபோது மக்களுக்கு ஓரளவு தெரியும். ஒன்றிய அரசு அதற்கு தடை விதித்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிய வந்தது. அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் தொடர்ந்து அதற்கான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு பிபிசியினுடைய டெல்லி மற்றும் மும்பை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆவணப்படம் வெளியிட்ட அந்த நிறுவனத்தின் மீது ஒரு ஆணவம் கொண்டிருக்கிறது பாஜக என்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வலுவாக வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சோதனை என்பது யதார்த்தமானதா, இல்லை ஆவணப்படத்தை மனதில் வைத்துக் கொண்டு இப்படியான ஒரு நிகழ்வை ஒன்றிய பாஜக அரசு நிகழ்த்தி இருக்கிறதா? விரிவாக நாம் வாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே முன்னாள் எம்பியும் திமுகவை சார்ந்தவருமான திருமதி விஜிலா சத்யானந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர் இணைந்திருக்கிறார், எழுத்தாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி. அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகையாளர் அடிப்படையில் பீர் முகமது உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வருமான வரித்துறையுடைய சோதனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சோதனை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அது ஆய்வு அப்படின்னு மற்றவர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. ஆமாம், இது மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு தனக்குத்தானே ஒரு முடிவுரை எழுத ஆரம்பித்து விட்டதோ, இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு அவர்கள் இதன் மூலம் வித்திடுகிறார்களோ. ஒருவர் ட்விட்டரில் அழகாக குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் படத்தை பார்த்து ஏறக்குறைய அந்த படத்தை மறந்து விட்டு போய்விட்டு இருந்த நிலையில் மீண்டும் அந்த படத்தை 2 மணி நேர படத்தை நினைவுபடுத்தி அந்த படத்தை ஒட்டுமொத்த விவாதத்தின் மையத்திற்கு நகர்த்தியிருக்கிறார் பிரதமர் என்று ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற பல கருத்துக்கள் உலகம் முழுக்க இன்றைக்கு தலைப்புச் செய்திகளாக நியூயார்க் டைம்ஸிலிருந்து, வாஷிங்டன் போஸ்டிலிருந்து, பிபிசியிலிருந்து, அல்ஜசீராவிலிருந்து, கார்டியனிலிருந்து, எல்லாவற்றிலும் இன்றைக்கு இது தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு அந்த அதிகார போதை முற்றி போகும்போது இது போன்ற பிழைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடே பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு உலகளவில் இன்றைக்கு ஊடகத்திற்கு ஒரு தலைமைத்துவம் உள்ள சில நிறுவனங்களை நீங்கள் குறிப்பிட்டால், அதில் நிச்சயமாக ஒரு 10 நிறுவனங்களை குறிப்பிட்டால் பிபிசியும். ஏனால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னமே கைபேசி என்று ஒன்று மிகப்பெரிய அளவு தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்று தங்களது செய்தியாளர்களை அதற்கேற்ப பயிற்றுவித்து ஒரு உலகளவில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடக அமைப்பு, ஊடக நிறுவனம், ஒரு பெரும் நிறுவனம், ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ரிகரஸ்லி ரிசர்ச் என்று இன்றைக்கு வரைக்கும் அதை நாங்கள் செய்தது மிகச்சரியான ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஒர்க் என்று அதை அவர்கள் டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், நீங்கள் 20 அதிகாரிகளை டெல்லி அலுவலகத்துக்கும் மும்பை அலுவலகத்துக்கும் அனுப்பி அங்குள்ள பணியாளர்களுடைய கைபேசிகளை, அவருடைய லேப்டாப்புகளை பறிமுதல் செய்வது என்பதெல்லாம் உலக அளவில் இந்தியாவை பற்றிய பார்வையை என்னவாக ஆக்கும் என்பது கூட தெரியாத அளவுக்கான ஒரு அதிகார மமதையின் உச்சமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நாட்டுக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, நமது சுதந்திரங்களுக்கும் நல்லதல்ல என்பது நிச்சயம். இல்ல, அவருக்கான முடிவுரையை அவரே எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பிரதமர் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க இதுல. ஆனா பிபிசியினுடைய நிறுவனத்திற்கு இந்தியாவில் ஒரு முடிவுரை எழுதுற மாதிரி உங்களுக்கு பார்க்கலையா? அப்படி ஒரு பார்வை இல்லையா? அப்படி முடிவுரை எழுத ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு முடிவுரை எழுதலாம் என்று, ஒரு பெரிய மனித உரிமை அமைப்புக்கு முடிவுரை எழுதலாம் என்று அவர்களுடைய பெங்களூர் அலுவலகத்தை சோதனையிட்டு அதற்கு பிறகு அவர்கள் அங்குள்ள வங்கி கணக்கை முடக்கி, ஆனால் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய குரலை அவர்கள் முடக்க முடியவில்லை அல்லவா? இதே போல பல உதாரணங்களை நாம் ஏற்கனவே இந்த அரசின் கீழ் 8 ஆண்டுகளில் நடந்த பல்வேறு நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். எனவே அவர்கள் யாருக்கெல்லாம் முடிவுரை எழுத வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதாவது உச்சநீதிமன்றம் 2013 இந்த குஜராத் கலவரம் பற்றி ஏறக்குறைய முடிவுரை எழுதிவிட்டது. அதை மீண்டும் திறந்து அவர்கள் தங்களுக்கு தாங்களே முடிவுரை எழுதி கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல நிச்சயமா, இதுல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய கருத்து அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால், ரெண்டாவது உச்ச நீதிமன்றத்துடைய மாண்பும் இதில் அடங்கியிருக்கிறது.
ஏன்னா குஜராத் கலவரம் தொடர்பாக விசாரித்து யாருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சமீபத்தில் தான் தீர்ப்பு வந்தது. அப்போ இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் கேள்விக்குள்ளாக்குது, உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பை கேள்விக்குள்ளாக்குது அப்படிங்கிற நியாயம் இல்லை இருக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது. ஆனால் அந்த வழக்கில் ஆர் பி ஸ்ரீகுமார் என்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், உளவுத்துறை அதிகாரி, சஞ்சீவ் பட் என்கிற ஐபிஎஸ் அதிகாரி, தீஸ்டா செட்டல்வார்ட் என்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர், இவர்களை கைது செய்ததன் மூலமாக அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் மாண்பால் முடித்து வைக்கப்பட்டது என்று நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட, அதை மீண்டும் திறந்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு. அவர்கள் அவருடைய அந்த வன்மம் அல்லது அந்த பழிவாங்கும் எண்ணம் என்பது இந்த மூன்று அதிகாரிகளுடைய, சஞ்சீவ் பட்டுடைய மகள் உலகமெங்கும் போய் பேசிக்கொண்டிருக்கிறார் டாக்டர் ஆகாஷ் இன்றைக்கு, உலகம் முழுவதும் தன் தந்தைக்கு நடந்த அநீதியை பற்றி பேசிக்கொண்டிருக்க, மூடியதை திறந்தது இவர்கள் தான். அதற்கு பிறகுதான் பிபிசி திறக்கிறது. ஏன்னா நாம் இதை சரியாக அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால கிரமப்படி பார்க்கும்போது இதை திறந்தது யார்? நீங்கள் தான் இதை திறந்தீர்கள். உங்களுடைய பழி வாங்கும் எண்ணத்தால், உங்களுடைய வன்மத்தால் நீங்கள் இதை மீண்டும் திறந்திருக்கிறீர்கள். அதை பிபிசி இன்னொரு கட்டத்துக்கு உலக அளவில் கொண்டு சென்றிருக்கிறது என்றுதான் பார்க்க. ஓகே, நிச்சயமா இதுல பாசிட்டிவ் யாருக்குங்கிற ஒரு ஆங்கிள் கூட இப்பெல்லாம் சொல்றாங்க. அதாவது பாஜக முதல்ல பயந்தாங்க, ஆனா இப்போக்கு அவங்களுக்கு அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கலாம். ஒருவேளை இந்த ஆவணப்படத்தை பார்த்தால் இன்னும் இந்துனுடைய வாக்குகள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இரண்டாவது பாகத்தை பெருசாக அவங்க விமர்சனம் பண்ணலைங்கிற குற்றச்சாட்டம் இருக்கிறது. நம்ம பேசலாம் அடுத்த சுற்றுகளில். சூரிய கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய பார்வை. இல்லை, ரெண்டாவது பாகத்தை அவங்க பெருசாக விமர்சனம் பண்ணலை, அதனால தான் முதல் பாகம் போன அளவுக்கு ரெண்டாவது பாகம் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகலை. சரி, இவங்க நீங்கள் இந்த ஆய்வு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அது நம்ம ஊரில் அப்படி தான், சொத்து குவிப்பு வழக்கு சொத்து வழக்காக மாறின கதை தான். சரி, இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா பொறி வந்து இவங்களுக்கானது கிடையவே கிடையாது. சரி, அவங்க டார்கெட் பிபிசியோடைய டார்கெட்டுங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் ஆர் பிஜேபி அப்படின்னு இருக்குன்னு நான் நம்பலை. ஏன்னா பிபிசியில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. சரி, இப்போ தமிழில் ஒரு பிபிசி இருக்குது, அதனுடைய பிரைம் ஃபோக்கஸ் தமிழ் மீடியா தான். தமிழ் சூழலில் நடக்கக்கூடிய அரசியல் கலாச்சார செயல்பாடுகள் தான் அதனுடைய பிரைம் ஃபோக்கஸ். அந்த மாதிரி இதை வெளியிட்டது பிபிசி கிடையாது, பிபிசி டூங்கிற சேனல். இந்த பிபிசி டூங்கிறது லண்டன் பேஸ்டு டொமஸ்டிக் சேனல். அது தேர் பிரைமர்லி அவங்க பெரும்பாலும் அந்த லோக்கல் இஷ்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஏன் இந்தியன் இஷ்யூவை எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியன் இஷ்யூ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ட்ரம்ப்பை பற்றி ஆவணப்பட வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலக அளவில் நடந்த எல்லா மனித உரிமைக்கு எதிரான விவகாரங்கள் குறித்தும் அவங்க ஆவணப்பட எழுதியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே அந்த மனித உரிமை மீறின அமைப்புகளை கேள்வி கேட்டு கிடையாது. அதன் மீதான பிரிட்டிஷனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நோக்கி தான் அந்த கேள்விகள் இருந்திருக்கு. இப்போ இந்த பிபிசி டூ வெளியிட்ட ஆவணப்படம் கூட 2000 இந்த கலவரம், 2000 தொடக்கத்தில் கலவரம் நடந்த பிறகு அவங்க வந்து டோனி பிளேயர் அங்கே பிரதமராக இருந்தபோது ஸ்ட்ரா, அங்க ஜாக் ஸ்ட்ரா வெளியுறவுத்துறை, அவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணாங்க பிரிட்டிஷ்ல, யூகேல. சரி, அப்போ வந்து இந்தியாவில் இருந்தக்கூடிய ஹை கமிஷன்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டு அது வெளியிடப்படாமல் இருந்தது. 4-5 முன்பு அந்த ஆவணம் கசியுது. சரி, அப்படிதான் பிபிசிக்கு இது கிடைக்கப்பெற்று பிபிசி இதை கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, லண்டன் பாராளுமன்றத்தை நோக்கி, யூகேவை நோக்கி, இவ்வளவு பெரிய மனித உரிமைக்கு மீறின ஒரு செயல்பாடு நடந்திருக்கு, உங்கள்கிட்ட அது ஆவணமா வந்திருக்கு, ஏன் அதை மறைக்கிறீங்கன்னு இந்த கேள்வி யூகேவை நோக்கியது தான். ஓகே, அது முதல்ல இவங்க அதுல டார்கெட்டே கிடையாது. இல்ல, அப்ப நீங்க ஆவணப்படத்தினுடைய தலைப்பு வந்து பிரிட்டிஷுக்கான கேள்விகள் தான் இருந்திருக்கணும், ஏன் மோடிக்கான கேள்விகள்னு வைக்கிறீங்க? அங்கதானே அவங்க ரொம்ப கோபமாகறாங்க பாஜக. இல்லை, அதாவது மோடிக்கான கேள்விகள்னு வச்சது அவர் தானே அந்த படத்தினுடைய ஹீரோ. சரி, அதனால கூட வச்சிருந்துருக்கலாம். ஸோ பிரைமரி இது வந்து நேரடியாக இந்திய அரசியலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற எண்ணத்தோடு அவங்க கொண்டு வந்தாங்கலாம் இல்லை. அதனால இது பிரிட்டிஷ்க்கான விஷயம். அப்படி இருந்ததை எங்கேயோ போகிறத தூக்கிட்டு வந்து இவங்க தான் இந்தியாவில் பரப்பி விட்டது. இப்போது இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரைட் அட்டாக் ஆன் ப்ரெஸ் ஃப்ரீடம். சரி, இது வந்து வெளிவந்த ஆவணப்படத்துக்கானதுன்னு நான் நம்பலை. ஓ, இன்னும் பெரிய பெரிய பூதாகரமான விஷயங்கள் வெளிவராமல் தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். ஓகே, நிச்சயமா. இல்லை, ஆனால் இங்கே இந்தியாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது, இங்கே ஒரு கும்பல் வன்முறை நடக்கிறது 21 முன்னால் அப்படிங்கும்போது, இது நேரடியாக அவங்களுக்கான ஒரு விஷயம், யூகேக்கான விஷயம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்துற முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உங்க பிரைம் ஃபோக்கஸ் அதை நோக்கி இருந்திருக்கும். உண்மையிலே சிவில் சமூகம் இந்தியாவில் வந்து கொந்தளிக்கிறது இயல்பு தான். ஏன்னா அது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க சொன்னீங்க போலரைசேஷன் பெரிய அளவில் ஆகும்னு. ஏன்னா இந்த ஆவணப்படம் அவங்களை பெரிய அளவில் அச்சுறுத்தும்னு தோணலை. ஏன்னா
அவங்க ஜுடிஷியரியை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேசஸ் திரும்பி ஜுடிஷியரியில் போய் அது ரிவ்யூ ஆகி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, மக்கள் மன்றத்திலையும் அவங்க வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னா இந்த விட்னஸ் பண்ண தலைமுறை ஓட்டு போட்டுச்சு அவங்களுக்கு. ஓகே, கலவரத்தை நேரடியாக கண் கூட பார்த்த ஒரு தலைமுறை ரெண்டு முறை அவங்களை தேர்ந்தெடுத்துருச்சு. சரி, அப்போ இது எலக்ட்ரலா என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும், ஜுடிஷியரியா என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் பயந்து போய் இந்த ரைடு அவங்க நடத்தினதில்ல. ரெண்டு விஷயம், ஒன்று இதற்கு மேலே எந்த விதமான பூதாகரமான விஷயங்களையும் நீங்கள் வெளியே கொண்டு வந்துடக்கூடாது. ஓ, ஏன்னா அடுத்தடுத்து நடக்குது பாருங்க, இந்த பிபிசி இங்கே வெளியிடுறாங்க, அடுத்து ஹிடன்பர்க் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிக்கை இருக்கு. ஓகே, பிபிசிக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ ஹிடன்பர்க் பயப்படுவாங்க. ஏன்னா வட இந்தியாவினுடைய சாதாரண இங்கே எப்படி பொட்டி கடை நடத்துறாங்களோ அந்த மாதிரி அவங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தென்னிந்தியால அது குறைவு, வட இந்தியாவில் யாரை கேட்டீங்கனாலும் பாக்கெட் மணியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றவங்கலாம் உண்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஷேர் மார்க்கெட்டை இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவனுடைய பாக்கெட்ல உள்ள வைக்கிறது நேரடியா, அது மிக நேரடியா பாதிக்கும். அப்ப அந்த மாதிரி அடுத்தடுத்து பூதாகரமான விஷயங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஃபாரின் மீடியாவுக்கு ஒரு எச்சரிக்கை. நான் அவங்களையே ஆட்டி வைப்பேன், நீங்க எல்லாம் அமைதியா இருங்கன்னு இந்தியன் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஓகே, மறைமுகமா இந்தியாவில் இயங்கக்கூடிய மீடியாக்களுக்கு எச்சரிக்கை, எதிர்காலத்தில் எதையும் நீங்க வெளியிட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக தான் இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்றீங்க. ரைட், பாலாஜி சார், உங்களுடைய பார்வை இந்த ஆய்வு அப்படின்னாலும் வச்சுக்கிட்டாலும் சரி, சோதனைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இது பின்னாளில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய அரசியல் என்ன? இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பெயரே வந்து அவங்க மோடி குவஸ்டின்னு வச்சுருந்தாங்க. குவஸ்டின் டு மோடியில் மோடி குவஸ்டின், மோடி என்ன அப்படின்றது, அதற்கான விடையை அதுலேயும் அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி இந்த நடவடிக்கை மூலமாகவும் சொல்லியிருக்காரு. அதில் அந்த அவரை பேட்டி காண்றவங்க வந்து கேட்பாங்க, இந்த சிச்சுவேஷனை நீங்கள் முறையாக தான் ஹேண்டில் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மோடி பதில் சொல்லுவார், ஐ டி எல்லாத்தையும் சரியாக பண்ணேன், பட் ஐ ஃபெயில் டு ஹேண்டில் த ப்ரெஸ். இதை வந்து அவர் சொல்கிறது வந்து அந்த துணி அவருடைய அந்த தோரணையை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடைபெறுற இந்த நடவடிக்கை வந்து நமக்கு அதிர்ச்சியாக இருக்காது. இப்போ சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அதான் அவர் வந்து அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, அதில் ஐ ஃபெயில்டு டு ஹேண்டில் த ப்ரெஸ் ப்ராப்பர்லி அப்படின்றாரு. உங்களை நான் சரியாக கையாளலைன்னு ஒரு மிரட்டல் துணியில் சொல்லுவார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவணப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை இன்றைக்கு செய்திருக்கிறார். இல்லை இப்போ இந்த ரெய்டில் கூட இப்போ நீங்கள் கேட்டீங்க, சர்வே ரெய்டு அப்படின்னு, இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நடைமுறை இருக்குது, யாருக்கும் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிடி வாரண்ட்டு போட முடியாது, அவங்களுக்கு சம்மன் அனுப்பிதான் மற்ற விஷயங்கள். அது மாதிரி இன்கம் டேக்ஸுக்கு ஒரு ப்ரொசீஜரல் இது இருக்குது, ஃபாலோ பண்ணுற இது இருக்குது. சர்வேன்றது ஆய்வு, அவங்க கணக்குகள்லாம் ஆய்வு பண்ணி அவர்கள் வந்து முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் அதற்கப்புறம் தான் ரெய்டு. சரி, ஆனால் இன்றைக்கி நடைபெற்று இருப்பது ரெய்டுக்கு என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. கொஞ்சம் அந்தந்த குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் எதிர்ப்புகள் கிளம்புன உடனே என்ன பண்ணுறாங்க, பட்டுன்னு என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு சர்வே தான் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து இது என்னன்னா, அவங்க வந்து எவ்வளவு அவசரமாக இருக்காங்க. இதற்கு முன்பு கூட வந்து சில அரசுகள் வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஏஜென்சிஸை பயன்படுத்தி சில நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க. ஆனால் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை ஃபார்மாலிட்டிஸை வந்து கடைபிடிச்சிட்டு தான் பண்ணுவாங்க. சரி, ஆனால் இவங்க வந்து அதை கூட வந்து கடைபிடிக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் பாணியில் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் அவங்க பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை. கடந்த காலங்களிலே வந்து பல்வேறு ஊடக நிறுவனங்களை வந்து அச்சுறுத்தியிருக்காங்க. ஊடக நிறுவனம் தங்களுக்கு எதிராக இருந்த ஊடக நிறுவனத்தை வந்து மறைமுகமாக வந்து வாங்கவே செஞ்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சந்திக்கக்கூடியது தான், அதை வந்து பார்க்கக்கூடியது தான். ஓகே, ஆனால் பீர் முகமது அவர் சொன்னது போல் நீங்கள் வந்து இது வந்து அவங்க வந்து முடிவுரை எழுதுவதற்கான ஒரு நேரமாக வந்திருக்கிறது. எல்லா நேரத்துலையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து தப்பிச்சுட்டு போயிட முடியாது. சரி, இன்றைக்கி வந்து அவங்க வந்து இன்னைக்கு பிபிசி மேலே கை வச்சிருக்காங்க. இது பிபிசி என்பதனால அல்ல, இந்த தருணம், இது இது இந்த டைமிங், இந்த டைமிங்கில் வந்து அவங்க இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இன்றைக்கு மூத்த ஊடகவியலாளர் மதிப்புக்குரிய ராம் அவர்கள் கூட ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரு, இது வந்து தப்புன்னு தெரிஞ்சே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்து அது வந்து அவர்களுடைய முடிவுரை எழுதக்கூடிய ஒரு நேரம் என்பதை வந்து உறுதிப்படுத்தக்கூடியது. அந்த வகையில் தான் இன்றைக்கு வந்து இந்த நடவடிக்கையில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். இல்லை நிச்சயமா, இதில் நம்ம ஒரு கேள்வி என்ன கேட்க வேண்டியது இருக்குன்னா, ஒன்று பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்களா, அவர்கள் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துணிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அந்த அரசியல் கூட அவங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு தூரம் காலம் பயணிச்சிருக்கிறாங்க, நமக்கு பேக் ஃபயர் ஆகிறாதா அப்படின்றத தெரியாமலாவா உள்ள இறங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தடை செஞ்சுட்டாங்க. சரி, தடை செஞ்சது அதுக்கான எதிர்ப்பு நடவடிக்கை. ஆமாம், தடை செஞ்சதே வந்து தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தடை செஞ்சாங்க, தடை செய்து விட்டு அதற்கு மேலே வந்து எதற்காக இந்த நடவடிக்கை என்கின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ இது வந்து அவருடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான், அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான். இப்போ இன்னொன்று என்னன்னா,
நீங்கள் வந்து ஹைடன்பர்க் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஜேபிசியை போட்டு அதானியோட ஷெல் கம்பெனிகளை வந்து இந்த போலி கம்பெனிகள்லாம் ஆய்வு பண்ணணும்னு நம்ம பேசிகிட்ருக்கு இந்த நேரத்தில். அந்த இன்கம் டேக்ஸையும் இல்லை வந்து ஈடியும் வந்து பயன்படுத்தி இவர்களை அச்சுறுத்துவது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து எவ்வளவு எதற்கும் துணிந்தவர்கள் அல்லது வந்து எந்த லெவலுக்கும் இறங்கி போகக்கூடியவர்கள் என்கின்ற நிலையில் வந்து இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கலாம். நிச்சயமாக சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் உரையாற்றின பிரதமர் மோடி வந்து சொன்னார், எதிர்கட்சிகளை வந்து தேர்தல் நேரம் ஒருங்கிணைக்கல, அமலாக்கத்துறை தான் ஒருங்கிணைத்தாது அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை மீடியாவையும் சேர்த்து அதில் ஒருங்கிணைச்சிடும் போல இருக்கு. அதாவது மோடி பேசுன பார்லிமெண்ட்ல எவ்வளவு பேர் வந்து அதற்கான விமர்சனங்கள் வச்சாங்க, இல்ல வந்து அதை பற்றிய ஒரு இது சொன்னாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அவரை மாதிரி வந்து சிறப்பா சொல்லியிருக்க முடியாது. அதான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் செய்யாம சொல்லாம ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் பேசுவதற்கு எப்படி பேச முடியுன்றது வந்து அவர் பண்ணாருன்னாரு பாருங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல வந்து எதையுமே எதிர்கொள்ளாமல் பேசினார். இன்றைக்கு வந்து இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து சுஜிலா சத்யானந்த் மேம் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். இந்த வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கை அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊடக சுதந்திரத்திற்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு முதலமைச்சருடைய செய்தி சமீபத்தில் வெளிவந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. வணக்கம். நான் முதல்ல ஒரு ரெண்டு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவை தன்னிச்சையான அமைப்பு என்றால் ஏன் இது போன்ற அமைப்புகள் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை? அதே போல இன்று அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கேள்வி பதிலில் கூட உங்களில் ஒருவன் கேள்வி பதிலில் கூட முதலமைச்சர் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு அமித்ஷா கூறியிருக்கிறார். தன்னிச்சையான அமைப்புகளை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு போட்டியே இல்லைன்னு அமித்ஷா பீத்திக் கொள்றது என்ன நியாயம்? இதெல்லாம் நம்ம எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புனா எதிர்கட்சிகளின் குரல் வளையை நெறித்து அவர்களை ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்களை யார் யார் விமர்சிக்கிறாங்களோ அந்த அமைப்புகள் மீது, அந்த குற்றச்சாட்டுகள் யார் வைத்தாலும், நம்ம மக்கள் மன்றத்தில் யார் வைத்தாலும் அவர்கள் மீது குறிவைப்பது பாஜக இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கும் ஒரு தொன்று. அவர்கள் தொடர்ந்து இது செய்கிற காரியம். அதே போல அவர்கள் 2014 முதல் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் வேலையைத்தான் பாஜக செய்து வருகிறது. ஆக பாஜக அரசை விமர்சித்தாலோ, மக்கள் பிரச்சனைகளை பற்றி குரல் எழுப்பினாலோ இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை எல்லாம் புறப்பட்டு வந்துடும். ஆக அவங்களுடைய தற்போது அடுத்த கட்டமா பிபிசி என்ற சர்வதேச ஊடகத்தை கூட பாஜக விட்டு வைக்கல. என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அவரோட நியூ டெல்லி ஆபீஸ், மும்பை ஆபீஸ் எல்லாவற்றையும் வருமான வரித்துறை சோதனையை நடத்தியுள்ளது. இது வந்து ஒரே காரியம். 2002 பிப்ரவரி இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தெரியும். மைனாரிட்டிஸ் மீது ஏற்படுத்திய தாக்குதல், இதுதான் மோடி குவெஸ்டன். இது ஒரு மணி நேரம் ஆவணப்படம். இந்த ஒரு மணி நேரம் ஆவணப்படத்தை ஒரு சிலர் மட்டும் பார்த்து விட்டு அவர்கள் போயிருக்கலாம். இதை பூதாகரமாக்கி இதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்து உடனே அதை அந்த சமூக ஊடகங்களில் அதற்கு மூடு விழா நடத்தி ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அலிகர் யூனிவர்சிட்டி எல்லாவற்றிலும், ஹைதராபாத் யூனிவர்சிட்டிஸ்ல திரையிடப்பட்ட எல்லா ஆவணப்படங்களையும் அதை அவர்களை உடனடியாக அதை எல்லாவற்றையும் பேன் பண்ண வச்சு, ட்விட்டர்ஸ் எத்தனை பேரோட ட்விட்டர் முடக்கப்பட்டது, சமூக ஊடகங்கள் அத்தனையும் முடக்கப்பட்டது. இது அத்தனையுமே அவர்கள் செய்தார்கள். ஆகவே இந்த வன்முறையில் மோடியின் பங்கை வெளிப்படுத்திய ஆவணப்படத்தை இவர்கள் தடை செய்ததன் மூலமாக அவர்களுடைய அந்த உண்மையான அந்த சுரூபம் வெளியே வந்து விட்டது. இல்ல நிச்சயமா நீங்க பேசும்போது சொன்னீங்க மேடம், அதாவது சிபிஐயோ, அமலாக்கத்துறையோ, இடி இவங்க எல்லாமே வந்து யாருமே வந்து பாஜகவை நோக்கி போகலையே,
அது ஏன் எதிர்கட்சிகளை மட்டும் குறி வைக்கிறாங்க? நீங்க சொன்னீங்க தப்பு செஞ்சாதானே இடியோ இல்ல வந்து வருமான வரித்துறையோ போகும், சிபிஐயோ, அவங்க ஏதும் தப்பு செய்யல போல. அனைத்து பாஜகவினருக்கும் இங்க செய்கிற அவர்களுடைய அந்த வன்முறை செயல்களுக்கு அடைக்கலம் தருவது பாஜக அந்த கட்சி. யார் யார் இங்கே வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுகிற மக்கள் விரோத செயல்களை செய்கிறவர்களுக்கு புகலிடம் பாஜக. நம்ம எல்லாவற்றையும் பார்த்து வந்திருக்கிறோம். எல்லாரும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அங்கே வீடியோ புகழாக இருந்தாலும் சரி, அல்லது நாம தினம்தோறும் பார்க்கிற செயல்களை, வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் எல்லோரும் அவர்கள் தஞ்சம் புகுவது பாஜக கட்சியில. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அங்க போனா எந்த ரெய்டு வராது, பாதுகாத்துருவாங்க. என்ன சேட்டனாலும் செய்யலாம், என்ன வன்முறையினாலும் ஈடுபடலாம். இது எல்லாமே பாஜகவினர் துணிகரமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு தெரியும். ஆக இவர்களுடைய தொடர்ச்சியான இந்த இது ஜனநாயகத்தின் தாய் இந்தியா, மதர் ஆஃப் டெமோக்ரஸி இந்தியா என்று 3 மாசத்துக்கு முன்னாலதான் பாஜக மார்த்தட்டி கொண்டது. ஆனா இப்போ அந்த ஜனநாயகத்தின் குரல் வளையை நெறித்து போடுகிறது, ஊடகங்களை நெறிக்கிறது. ஆக இந்த நடவடிக்கை தான் நாம பாசிச ஆட்சி. நிச்சயம் மேடம். இல்ல எனக்கு என்ன கேள்வினா, நீங்க சொன்னீங்க 2014 இருந்து இந்த போக்கு தொடருது அப்படின்னு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில, அதை கண்டித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட்ல கூட சொல்லியிருக்கிறார், எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறதா. அப்ப 2014 இருந்து மக்கள் அதை பாக்குறாங்களே, இதுவரைக்கும் தக்க பாடம் புகட்டல, இனி வரக்கூடிய 2024 மட்டும் பாடம் புகட்டிடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? இப்ப ஊடகங்களையுமே பாஜகவோட கைப்பாவையா தான் வச்சிருக்கு. NDTV போன்ற முன்னணி ஊடகத்தை கூட பாஜகவோட கூட்டாளியான அம்பானி வாங்கிட்டாரு, அது அதானி வாங்கிட்டாரு. அதே போல குவிண்ட் என்ற ஒரு முன்னணி டிஜிட்டல் ஊடகத்தை கூட அதானி வாங்கியாச்சு. அதானியோட பங்காளி அம்பானி நியூஸ் நேஷன் என்ற இந்தி ஊடகத்தில் 43% பங்குகளை வைத்திருக்கிறார். இதே போல நியூஸ் லாண்ட்ரி விரிவான செய்தி இதை பத்தி எல்லாம் வெளியிட்டு இருக்கு. அதே போல தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி ஊடகங்களை தன்னுடைய போக்கிற்கு, யாரும் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுடைய. நிச்சயம் மேடம், நம்ம பேசலாம், முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். விஜயா தொடர்ச்சியாக கண்டிப்பா பேசணும். தொடர்ச்சியாக செய்து வருகிற மோடி அரசு அவர்கள் இப்பொழுது கரப்ட் மோடியோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லி இருக்கிறாரு, பிபிசி கரப்ட் ஆர்கனைசேஷன் என்று. எப்பவுமே பிபிசி வந்து தெளிவான ஒரு அறிக்கையை தான் கொடுக்கும், அதுவும் ஆத்தென்டிகேட்டட் அறிக்கை தான். அவர்கள் எந்த ஆவணத்தையும் அவர்கள் வெளியிட மாட்டார்கள். முழுமையாக ஆதாரம் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வெளியிடுவார்கள். இது அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா இட் இஸ் இன் தி பப்ளிக் டொமைன் அண்ட் தே ஆர் ஆன்சரபிள் டு ஆல் தி லீகல் அதாவது பிபிசியை பொறுத்த வரைக்கும் 1970களிலேயே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 74 எம்பிக்கள் சைன் எல்லாம் போட்டு நீங்க வந்து தடை விதிக்கணும் இந்தியாவில் ஒட்டுமொத்தமா அப்படின்னு இந்த போக்கு அடிக்கடி தொடருது. நம்ம அப்ப அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடையும் பாஜகவினுடைய செயல்பாடையும் சேர்ந்து ஒரே மாதிரி பார்க்கணுமா, இல்லை பிரித்து பார்க்கணுமா? அன்றைக்கு அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்கிறது, இதுவும் அப்படின்னா அதே தட்டில் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா?
இல்லை, அதாவது நீங்கள் அடிப்படையாக நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, இன்றைக்கி எடிட்டர்ஸ் கில்டு ஒரு நல்ல அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரமான பத்திரிகை ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசின் கீழ் நியூஸ் கிளிக் இணையதளமாக இருக்கலாம், நியூஸ் லாண்ட்ரி இணையதளமாக இருக்கலாம், அதே போல் ஒயர் ஆசிரியருடைய வீட்டில் நடந்த சோதனைகளாக இருக்கலாம், அதே போல் என்டிடிவி பிரணாயிரா இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலாக இருக்கலாம், இந்த இந்த வரிசையில் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் அப்போது நடந்தது பிபிசியுடைய செயல்பாடு, பிபிசியுடைய அதாவது யார் வந்து கடத்து சொல்கிறாங்கிறத நம்ம கேட்குறத விட என்ன சொன்னாங்கன்னு பார்க்கறது தான் இன்னைக்கு நம்ம உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம், மாபெரும் ஜனநாயகம், த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஆன் தி பிளானட். நம்ம உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம். எனவே யார் வந்து எதை சொல்கிறாங்கிறத தாண்டி, இப்போ நீங்கள் தாராளமயம் என்பதை பொருளாதாரத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள, காங்கிரஸும் ஏற்றுக்கொள்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்கிறது, நாம் 90களிலிருந்து தாராளமயவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள, எங்கிருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீட்டை உள்வாங்கி கொள்கிறோம். அதே போல் நீங்கள் கருத்து என்று வரும்போது மட்டும் இது பிரிட்டிஷ்காரன் சொன்ன கருத்து, அமெரிக்காக்காரன் சொன்ன, பணம் என்று வரும்போது எனக்கு பிரிட்டிஷ் பணம் வரலாம், அமெரிக்க பணம் வரலாம், ஆஸ்திரேலிய பணம் வரலாம் என்று இருக்கும்போது, கருத்து என்று வரும்போது மட்டும் ஏன் நீங்கள் இது பிரிட்டிஷ்காரன் சொன்ன கருத்து என்று அதற்கு பின்னால் போய் ஒழிகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் பிரிட்டிஷ்காரன் சொன்ன அவன் என்ன சொன்னான் என்பது இருக்கிறது அல்லவா. 2002 குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு நேரடியாக அன்றைக்கு அங்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியே பொறுப்பு என்று அன்றைக்கு இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாக்ஸ்ட்ரா அவரே அதில் பதிவு செய்திருக்கிறார் அந்த ஆவணப்படத்தில். அதற்கு நேரடியாக நரேந்திர மோடி பொறுப்பாக இருந்தார். அவர் 3 எதுவும் நீங்கள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து எதுவும் செய்யாதீர்கள் என்று சொன்னதன் காரணமாக சிஸ்டமேட்டிக் வயலன்ஸ் ஆன் த பீப்புள், அங்கே பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், அது சிஸ்டமேட்டிக்காக நடந்தது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. அந்த அறிக்கை முழுமையாக இன்றைக்கு இந்தியாவில் இருந்து வெளிவரக்கூடிய கேரவன் டிஜிட்டல் பத்திரிகை முழுமையாக அந்த அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. ஸோ அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது நேரடியாக நண்பர் சூர்யா சொன்னது போல அன்றைக்கு இப்படி ஒரு அறிக்கை உங்களுக்கு வந்தபோது நீங்கள் ஏன் உரத்து பேசவில்லை என்று பிபிசி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நோக்கியும் கேட்கிறது. இது இது ஜனநாயகம் பற்றிய, உலக அளவில் நாம் ஜனநாயகத்தை பேண வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இணையம் வந்த ஒரு காலத்தில் 2 நடந்திருக்கிறது. 1, ஜனநாயகத்தினுடைய அந்த சமூக வலைத்தளங்கள் வழியாக எளிய மக்களின் குரல்களும் வெளியே கேட்கிறது. இன்னொரு பக்கம் இதே இணையத்தை பயன்படுத்தி சர்வாதிகாரிகளும் மேலெழுந்திருக்கிறார்கள். அதை நாம் பிரேசிலில் பார்த்தோம், அன்றைக்கு மாறியிருக்கிறது. அதே போல் இந்தியாவிலும் அதே போன்ற ஒரு விஷயம் 2014 நடந்தது. இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு உலக அளவில் இன்றைக்கு அந்த பொறுப்புணர்வு எல்லோருக்குமே இருக்கிறது. இதழாளர்களாக நீங்கள் அந்த பொறுப்புணர்வோடு செயல்படும் போது நீ ஏன் என்னை பற்றி பேசுகிறாய், நீ யார் இதை பேசுவதற்கு, உனக்கு என்ன யோக்கியதை, என்ன பேசினார் என்பதை பேசுவதை விட்டுவிட்டு நீ யார் இதை பேசுவதற்கு என்பதாக இந்த உரையாடலே. நிச்சயமா இதுல நம்ம இந்த குஜராத் கலவரத்தை பொறுத்த வரைக்கும் நானாவதி கமிஷன் வந்து நேரடியாக அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்ப பாஜக ஆதரவா கருத்து சொல்றவங்க என்னன்னா, பத்திரிகைகள் அப்படிங்கிறது நீதிமன்றத்திற்கெல்லாம் மேலானதா, அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்க அதற்கு மேல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. அது இப்ப நம்ம ஜனநாயகத்தை மீண்டும் பார்ப்போம். முதல் அடுக்கு எக்ஸிக்யூட்டிவ் என்கிற நிர்வாக அலகு, அடுத்தது நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்கிற அலகு, 3வது அலகு நீதிமன்றம் என்கிற அலகு, 4வது அலகு பத்திரிகை என்கிற. முதல் அலகு சரியாக இல்லை என்றால், நிர்வாக அலகு சரியாக இல்லை என்றால், இப்போது ஆளுநர் போன்ற அமைப்புகள் சரியாக இல்லை என்றால், சட்டமன்றம் அதற்கு எதிராக, நம்ம தமிழ்நாட்டில் அந்த சம்பவத்தை பார்த்தோம், எப்படி ஆளுநருடைய நடவடிக்கையை முதலமைச்சர் சீர் செய்தார், சரி செய்தார் என்பதை பார்த்தோம். அப்படி இல்லாத சட்டமன்றமே அல்லது நாடாளுமன்றமே தவறு இழைக்கிறது, பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்கிற ஒரு மமதையில், அதிகார மமதையில் செய்கிறது என்றால், அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அவையும் பிழை செய்யும் போது, அவையும் தவறும் போது, அதற்கு மேலான ஒரு இடத்தில் தான் இன்றைக்கு ஊடகங்கள் 4வது தூணாக என்று பார்க்கப்படுகிறது. நம்முடைய வேலை தான், மற்றவர்கள் அவர்களுடைய வரையறைகளுக்கு உட்பட்டு, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு உட்பட்டு இந்த வேலைகளை செய்ய முடியவில்லை என்றால் அந்த வேலைகளை நாம் தான் செய்வேன்.